அனைவருக்கும் வணக்கம். அண்மை காலமாக யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது தொடர்பாகவும் அது பின்னர் 2003 திறக்கப்பட இருந்த பொழுது அதற்கு ஏற்பட்ட அல்லது அதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பாகவும் சமூக வலைத்தளங்களில் சிலரால் பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறு 2003 யாழ்ப்பாண நூலகம் திறக்கப்பட இருந்த பொழுது ஏற்பட்ட தடைக்கு 2 முக்கியமான காரணங்கள் கூறப்பட்டன. ஒன்று, அப்பொழுது விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் முன்னகர்வுகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கம் இன்ன பிற காரணங்களை திரு ஆனந்த சங்கரி அவர்கள் எதிர்த்தார் அல்லது அதற்கு உடன்பட்டு போகவில்லை என்பதனை காரணம் காட்டி அவர் தலைமையில் இந்த நூலகம் திறக்கப்படுவதை விடுதலை புலிகள் விரும்பவில்லை, என்ற காரணத்தினால் அதற்கு தடை விதித்தார்கள் என்று கூறப்பட்டது. இரண்டாவது காரணம், அந்த காலத்தில் யாழ்ப்பாண மேயராக இருந்த செல்லன் கந்தையன் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவரின் தலைமையின் கீழ் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நூலக திறப்பு விழா இடம்பெறக்கூடாது என்பதனை ஒரு சில ஆதிக்க சாதியினர் விரும்பவில்லை என்றும் அதனை விடுதலை புலிகள் ஊடாக அதனை செய்வித்தார்கள் என்றும் இரண்டாவதாக குற்றச்சாட்டு கூறப்படுகின்றது. அப்பொழுது முதலாவது குற்றச்சாட்டை ஒரு சாரர் வலுவாக நம்ப, இரண்டாவது குற்றச்சாட்டை இன்னொரு சாரர் வலுவாக நம்பினார்கள். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. என்னவென்றால், மேயராக இருந்த செல்லன் கந்தையன் அவர்கள் தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவன் என்பதனால் தனது தலைமையின் கீழ் இதனை திறப்பதற்கு விரும்பவில்லை அவர்கள் என்பதனை அவர் ஒரு பத்திரிகையில் கூறியதாகவும் அந்த பத்திரிகைகள் அதை ஒரு அந்த விடயத்தை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு அது தொடர்பான கார்ட்டூன்கள் எல்லாம் வெளிவந்தன. அதனை அவர் கவலையோடு கூறியதாகவும் அந்த பத்திரிகைகள் அதனை சித்தரித்திருந்தது. ஆனால் முன்னர் மேயராக இருந்த செல்லன் கந்தி அவர்களிடம் ஒரு சிறு காணொளி கடந்த காலங்களில் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டது. அந்த காணொளியில் செல்லன் கந்தையா அவர்கள் கூறுவது என்னவென்றால், சாதி காரணமாக இந்த நூலகத்தை திறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது என்பது அல்ல, உண்மையில் ஆனந்த சங்கரி தலைமை வகிப்பதனை அல்லது ஆனந்த சங்கரியால் திறந்து வைக்கப்பட இருந்ததனை விடுதலை புலிகள் விரும்பவில்லை என்றும் அதன் காரணமாகவே நூலகம் திறக்கப்படவில்லை என்றும், ஒருவேளை ஒரு ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த வள்ளாளர் மேயராக இருந்தாலும் இதுவே நடந்திருக்கும், அதாவது ஆனந்த சங்கரி அதை திறந்து வைப்பதனால் அதனை தடுத்திருப்பார்கள், அதுவே நடந்திருக்கும் என்றும் அந்த காணொளியில் அவர் கூறியிருந்தார். இவ்வாறு இந்த காணொளி வெளிவந்த பின்னர் விடுதலை புலிகளின் சாதி பற்றிய நிலைப்பாடு மீண்டும் சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசு பொருளாக சிலரால் பேசப்பட்டு வருகின்றது. கடந்த காலமாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக யாழ்ப்பாணத்தின் சாதி தொடர்பாக தொடர்ச்சியாக ஆய்வு செய்பவன் என்கின்ற வகையிலும் அவற்றினை நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளியிட்டு வருகின்றேன் என்ற வகையிலும் இது தொடர்பாக எனது கருத்தினை முன்வைக்கலாம் என்று, எனது சுருக்கமான கருத்தினை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். தெற்காசி சமூகங்களில் காணப்படுகின்ற சாதி தொடர்பான வரலாற்று பாரம்பரியத்தை போன்று யாழ்ப்பாண சமூகத்துக்கும் ஒரு நீண்ட ஒரு வரலாற்று பாரம்பரியம் காணப்படுகின்றது. அதாவது சாதி ஆதிக்கம் தொடர்பான ஒரு பாரம்பரியம். அதே நேரம் அந்த சாதி ஆதிக்கத்தை, சாதி பாரபட்சம், சாதி அத்துமீறல்கள் இவற்றைக்கு எதிர்த்து போராடிய இதற்கும் ஒரு உங்களுக்கு ஒரு வரலாற்று பாரம்பரியம் இருக்கின்றது. அப்போ இந்த வரலாற்று பாரம்பரியங்களை அவங்க 3 வகைகளில் உள்ளடக்கலாம். ஒன்று வந்து ஆயுத போராட்டம் ஆரம்பிக்க முன்னர் ஏற்பட்ட சாதி ஆதிக்கத்துக்கு சாதியத்துக்கு எதிரான போராட்டங்கள், யுத்த காலங்களில் அதாவது ஆயுத குழுக்கள் அந்த யுத்த காலங்களில்
இடம்பெற்ற சாதியத்துக்கு எதிரான போராட்டங்கள் அல்லது எதிர்ப்பு நடவடிக்கைகள், போராட்டங்கள் என்றே விட எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்று சொல்லலாம். மூன்றாவது அண்மை காலமாக, அதாவது யுத்தத்துக்கு பின்னர் எவ்வாறான மாற்றங்கள் சாதியில் ஏற்பட்டு வருகின்றது, சாதி ஆதிக்கத்தை எவ்வாறு தாழ்த்தப்பட்ட சமூகம் எதிர்க்கின்றார்கள் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம். அப்ப யுத்தத்துக்கு முன்னர் ஏற்பட்ட சாதிய எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நிறைய ஆவணங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அது ஏற்கனவே தமிழ் மொழிகளில், ஆங்கில மொழிகளில் எல்லாம் இருக்கின்றது. அப்ப யுத்தத்துக்கு முன்னர் இடம்பெற்ற சாதி எதிர்ப்பு போராட்டங்கள் பொதுவாக இடதுசாரி அமைப்புகளுடன் இணைந்து அந்த போராட்டங்களை தாழ்த்தப்பட்ட சாதியினர் நடத்துகின்றார்கள். அந்த போராட்டங்கள் பெரும்பாலும் வெளித்தெரிகின்ற போராட்டமாக காணப்பட்டது. அதாவது அப்பவே சாதிய ஆதிக்கம் வந்து, சாதியம் வந்து வெளிப்படையாகவே தெரிந்தது. அதாவது பாடசாலைக்கு போக விடுவதில்லை, தேநீர் கடைகளுக்கு போக விடுவதில்லை, ஆலய பிரவேசம் செய்ய முடியாது. அப்போ வெளிப்படையாக இருந்த சாதி பாரபட்சத்தினால் வெளிப்படையாகவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தினும் போராட முனைந்தார்கள். பல இடங்களில் அவர்கள் வெற்றியும் கண்டார்கள். அது வந்து இறுதியாக 1968 மாவட்ட போராட்டத்தோடு ஒரு உச்சநிலை அடைந்து பின்னர் அது வீழ்ச்சி அடைகின்றது. இதனை தமிழில் ஆவணப்படுத்தியவர்கள் பலர்கள். சாதிமதத்திற்கு எதிரான போராட்டங்கள் பகுஜன் என்றாகவும் எழுதப்பட்ட முக்கியமான தமிழ் புத்தகம் உள்ளது. அதில் ஆண்டு மாதம் தேதியோடு போராட்டங்கள் ஆவணப்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் மேற்கத்திய அறிஞர்களும் இதனை தமது கற்கைக்காக, யாழ்ப்பாணம் சாதி தொடர்பாக கற்கைக்காக யாழ்ப்பாண சாதியை எடுத்த பொழுது அவர்களும் அதனை ஆவணப்படுத்துகின்றார்கள். அதில் முக்கியமாக ஃபெஃபன்பெகர் என்பவர் மாவட்டவர ஆலய நுழைவு போராட்டம் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது. அந்த வெற்றி பின்னர் தாழ்த்தப்பட்ட சமூகமும் ஆதிக்க சமூகமும் இணைந்து தமிழ் தேசியத்திற்கு எதிராக இடம்பெறும் நடவடிக்கைகளை அதை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு தமிழராக தம்மை இணைப்பதற்கும் அதனை இணைந்து செயற்படுவதற்கும் ஒரு புள்ளியாக அந்த மாவட்ட போராட்டம் அமைந்தது என்று சொல்லி அதுக்கான வியாக்கியானம் கொடுக்கின்றார். அது ஒரு புறம் இருக்க, இப்ப யுத்த காலத்தில் அதாவது ஆயுத குழுக்களின் வருகையோடு இந்த சாதியத்திற்கு இன்னும் எவ்வாறான நிலைப்பாடு ஏற்பட்டது? இப்போ ஆயுத குழுக்களின் வருகை வந்து குறிப்பாக தமிழ் தேசியத்தை மீளவும் உருவாக்கிக் கொள்வது, தமிழ் தேசியம் தமிழ் ஈழம் அதனை பெற்றுக் கொள்வது என்பது தொடர்பாகத்தான் அவர்களது கருத்தியல் வந்து அமைகின்றது. அதில் சாதியம் என்றது விடயம் ஒரு உள்ளக பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது, அல்லது அது அந்த தமிழ் தேசியத்திற்குள் சாதியம் வந்து ஒரு வகையில் அண்டமைன் பண்ணப்படுகின்றது. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில் விடுதலை புலிகளோ அல்லது விண்ணப்பர இயக்கங்களோ சாதியத்துக்கு எதிராக எதிர்த்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கும் பெற முடியாது. ஏனென்றால் அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் ஒரு வகையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அது உதாரணமாக சொல்லலாம், சாதி பாரபட்சம் காட்டியவர்களை தண்டித்தல், அது பல்வேறு இடங்களில் இடம்பெற்றுகின்றது. அதை பற்றி ஆவணப்படுத்தலும் நடந்திருக்கின்றது ஒரு சிலரால். அதை விட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை இருந்து வந்தவர்கள் இளைஞர்கள் அடிமை குடிமை தொழிலை ஒழிப்பதற்கு என உருவாக்கப்பட்ட சங்கங்கள், அதை மீண்டும் தொடர்ச்சியாக அதை செயற்படுத்த முடியாதிருக்கும் பொழுது விடுதலை புலிகள் அதற்கு ஒரு உதவியாக இருந்திருக்கின்றார்கள். அது முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட சமூகத்திட வந்த இளைஞர்கள், குறிப்பாக முடிதிருத்தும் வேலை செய்பவர்கள், சலவை தொழிலாளர்கள், இந்த சமூகங்களிடையே சங்கங்கள் உருவாக்கப்பட்டது. அது வந்து விடுதலை புலிகளின் வரவுக்கு முதலே அந்த சங்கங்கள் உருவாக்கப்பட்டன. அது தொடர்பான சிந்தனைகள் அவர்களிடம் வந்துட்டது. பின்னர் அதை சங்கமாக உருவாக்கி அதை முன்னெடுத்து செல்வதற்கு அதனை தமது முன்னோர்களை குடும்பத் தொழில் செய்ய வீடுகளுக்கு போக விடாமல் தடுப்பதற்கு ஒரு ஒரு சட்டரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களால் முடியாது இருக்கும் பொழுது விடுதலை புலிகள் அதற்கு உதவி செய்து அதனை தடுத்து நிறுத்தினார்கள். அதில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெறுகின்றது. அது ஒரு பெரிய ஒரு ஆயுதம். அந்த வகையில் விடுதலை புலிகள் ஒரு வகையாக சாதிய நிலைப்பாடு
சாதிய நிலைப்பாடோடு சாதியத்தை ஒழிக்க வேண்டும், சாதியத்தை பாரபட்சம் காட்டக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலிருந்து வரும் இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக இருந்து அதனை தடுத்து நிறுத்தினார்கள். அதை விட விடுதலை புலிகள் அமைப்புக்குள்ளும் சாதி விட்டு சாதி மாறிய திருமணங்கள் பெருவாரியாக இடம்பெறுகின்றது. அவ்வாறு சமூகத்தில் இடம்பெறும் சாதி விட்டு சாதி மாறிய திருமணங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தடைகளுக்கும் அவர்கள் ஒரு வகையான ஆதரவு வழங்கினார்கள். அந்த தடையை இல்லாத ஒழிப்பதற்கும் அல்லது அதுக்கு அந்த சாதி விட்டு சாதி மாறி திருமணம் செய்வதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளை களைவதற்கும் அவர்கள் அந்த அந்த அவர் திருமணம் செய்தவர்களுக்கு ஆதரவு வகுத்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் அவர்களது தங்கச்சிமார் இப்போ இன்னொரு சாதியில் உள்ளவரை திருமணம் செய்யும் பொழுது தனிப்பட்ட முறையில் கோபதாபங்கள் இடம்பெற்று சில மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கலாம். இப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் கோபதாபங்களை பற்றி இங்கே கதைக்கவில்லை, பொதுவாக இடம்பெற்ற விடயங்களை பற்றி மட்டுமே நான் கதைக்க முடிகின்றேன். அது தவிர அப்போ இந்த இடப்பெயர்வு விடுதலை புலிகள் இந்த யுத்த காலம் அதுக்கில் இடம்பெற்ற திருமணம் தொடர்பாகவும் இந்த மேரேஜஸ் இன் கன்ஃபிளிக்ட் செட்டிங்ஸ் இது தொடர்பாக அண்மையில் நான் ஒரு கட்டுரை ஒன்றை ஜேர்னல் ஆஃப் சவுத் ஈஸ்டன் ஸ்டடீஸில் வெளியிட்டிருந்தேன். அந்த கட்டுரையின் அந்த ஆய்வின் கண்டுபிடிப்பின்படி 1990 தொடக்கம் 2009 ஆண்டு இந்த காலகட்டத்தில் அதிகமான சாதி விட்டு சாதி மாறிய திருமணங்கள் இடம்பெற்றன. உண்மையில் சாதி விட்டு சாதி மாறி செய்யப்படும் திருமணம் சாதியை உடைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணி என்று சொல்லலாம். அம்பேத்கர் கூட சொல்லியிருக்கிறார், அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் இஸ் பாசிபிள் வென் தேர் இஸ் அன் இன்டர் காஸ்ட் மேரேஜ். ஆனால் அது உண்மையில் பார்த்தால் சாதி விட்டு சாதி மாறி திருமணம் முடித்துவிட்டு ஒரு சாதியை சேர்ந்தவர் மற்றொரு சாதியுடன் இணைந்து மற்ற சாதியாக மாறுகின்ற போக்கு காணப்படுவதனால் அங்கும் திருப்பவும் சாதிய ஒரு மீள் உருவாக்கம் ஒன்று இடம்பெறுகின்றது. அப்போ அதனால் சாதி விட்டு சாதி மாறிய திருமணம் முற்றுமுழுதாக சாதியத்தை ஒழிக்குமா என்றது கேள்விக்கு உள்ளாகின்றது. பின்னர் அதை அம்பேத்கரும் அதை சொல்லுகின்றார், அது ஒரு கருத்தியல் ரீதியான மாற்றம் பெறும் வரை இந்த சாதி விட்டு சாதி மாறிய திருமணங்களும் சாதியை ஒழிக்கும் என்று கூற முடியாது. பின்னர் பார்த்தால் இங்கே தமிழ் தேசிய தலைமைகள் அதாவது தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் பொதுவாக ஆதிக்க சாதி வெள்ளாளரிடமிருந்து வந்த தலைமைகளை விடுதலை புலிகள் அமைப்புகள் ஒரு வகையில் ஈடாட்டம் காண வைக்கின்றார்கள். அது ஆயுத முனையில் ஈடாட்டம் கட்டமைத்தார்கள். பிறகு கருத்தியல் ரீதியாக தமது கொள்கைகளையும் திட்டங்களையும் முன்னெடுப்பதற்காக அவர்களூடாக அதை சேமிக்க முனைந்தார்கள். இப்படி வந்து தமது தீர்மானங்களை எடுப்பதற்கும் தமது வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் அவர்களை பயன்படுத்தினார்கள். இதெல்லாம் வந்து ஒரு வகையில் வந்து வெள்ளாளர் மொனோபொலி ஐ அது வெள்ளாளர்களின் ஆதிக்கத்தை யாழ்ப்பாணத்தில் ஈடாட்டம் காண வைத்தது. இது வந்து பார்த்தால் விடுதலை புலிகளால் நேரடியாக அல்லது ஆயுத குழுக்களினால் நேரடியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாக காணப்படும். ஆனால் யுத்தம் வந்து மறைமுகமான சில மாற்றங்களையும் ஏற்படுத்தி நின்றது. அந்த மறைமுகமான மாற்றம் என்னென்று கேட்டால் யுத்தம் இடப்பெயர்வு அடிப்படையில் இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் பெரும்பாலும் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள், வெள்ளாளரை சேர்ந்தவர்கள், அதாவது 90 முன்னர். அப்படி போவதனால் 1950 காலகட்டங்களில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஆய்வு யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 50% வெள்ளாளர் சாதியை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்த இடப்பெயர்வுக்கு பின்னர் என்னால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி நான் கிராமங்களில் எடுத்த கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 25-30% வெள்ளாளர்கள் இருக்கின்றார்கள். அப்போ மிச்சம் 20% வெள்ளாளர்கள் என்ன நடந்தால் அவர்கள் எல்லாம் யாழ்ப்பாண குடாநாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இதை வந்து மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரியான இன்னொரு ஆய்வில் டேக்ஸ் என்பவர் ரிச்சுவல் அண்ட் ரிகவரிங் போஸ்ட் ஃபார் ஸ்ரீலங்கா என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார். அந்த புத்தகத்தில் அதாவது அரச நிறுவனங்களில் தொழில் புரிகின்ற வெள்ளாளர்கள் தம்மை மைனாரிட்டியாக உணர்கிறார்கள், அதாவது சிறுபான்மையாக தம்மை உணர்கின்றார்கள். அங்கு வந்து வேலை செய்பவர்கள் பலர் வேறு சமூகத்தை அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு முக்கிய மறைமுகமான யுத்தத்தால் ஏற்பட்ட மறைமுகமான மாற்றம். அது மட்டுமல்ல, இப்போ யாழ்ப்பாணத்தில் 1990 தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சாதியினரும் செல்வந்த நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றார்கள்.
அகதி தஞ்சம் போரிடமிருந்து வருகின்றார்கள். கல்வி காரணமாக, திருமணம் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக இடமிருந்து வெளிநாடுகளுக்கு வந்து பின்னர் தமது சமூகத்துக்கும் தமது குடும்பத்துக்கும் யாழ்ப்பாணத்தில் சொத்துக்களை வாங்குவதற்கும் உதவி செய்வதனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு வகையான ஒரு மிடில் கிளாஸ் சொசைட்டி தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வருகிறது. ஒரு மத்தியதர வர்க்கம் தாழ்த்தப்பட்ட சமூகத்திடமிருந்து வருகிறது. இது வந்து ஒரு வகையான சாதியை ஈடாட்டங்கான வைக்கிறது. அதை விட யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான மாற்றங்கள் வந்து ஒரு வகையில் சாதியை மீளுருவாக்கமும் செய்யுது. அதுக்கு உதாரணமாக சொன்னால், யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கோயில்கள் கட்டப்படுகின்றது. அந்த கோயில்கள் வந்து உண்மையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மிக முனைப்பாக அதை தற்காலமாக கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சொன்னால் தாங்கள் ஒரு ரிச்சுவல் ஆட்டோனாமி தங்களுக்கு வர வேண்டும், ஒரு சடங்கு ரீதியான சுதந்திரத்தை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்கிறார்கள். அதாவது தமது சடங்கு ரீதியான செயற்பாடுகளுக்கு தேவைகளுக்கு ஆதிக்க சாதியின் கோயிலில் தங்கியிருக்க கூடாது, தமக்கு தமிடம் பணம் இருக்கின்றது, தாம் கோயில்களை கட்டிக்கொள்வோம், அதனூடாக பூசாரியரை நாங்கள் நியமித்துக் கொள்வோம் என்று சொல்லி தமக்கு ஒரு வகையான ரிச்சுவல் இண்டிபெண்டனை உருவாக்குகின்றார்கள். ஆனால் அதே ஒரு அது வந்து ஒரு வகையான எதிர்ப்பு நடவடிக்கையாக அவர்கள் பார்த்தாலும் அதில் வந்து ஒரு லாட்டன் ஃபங்க்ஷன், அதாவது வெளித்தெரிகின்ற உடனடியாக வெளித்தெரிய தெரியாத ஒரு செயற்பாடும் இருக்குது. அதை நின்று பார்த்து சொன்னால் இந்த கோயில்கள் ஒவ்வொன்றும் ஒரு சாதியத்தின் கூறுகளாக வெளிவருகின்றது. அப்போ சாதியத்தின் கூறாக வெளிவரும் பொழுது அங்க சாதியம் மீள்கட்டமைக்கப்படுகின்றது. அது போலவே உள்ளூரிடமிருந்த மக்கள் பலர் வசதி வாய்ப்பு குறைந்தவர்கள் அகதி முகாம்களில் நடைபெறும் பொழுது அது அவர்களை பார்த்தா அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் கூடுதலாக இருக்கின்றார்கள். அப்ப அங்கும் கூட ஒரு வெளி ரீதியாக சமூகத்தின் பிரிவினை பவுண்டரி ஒன்று அங்கு வருகிறது. அதுவும் வந்து ஒரு வகையில் மீள் கட்டுமானம் செய்கின்றது. அப்ப இது தொடர்பான கட்டுரைகளை நான் ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றேன். ஆனால் அப்ப இப்ப இந்த ஒரு பின்னணியில பார்த்தால் விடுதலை புலிகள் சாதியினை தக்க வைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அல்லது விடுதலை புலிகள் சாதி பார்த்து பாரபட்சம் காட்டினார்கள் என்று சொல்வதற்கான ஒரு சொலிட் எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் சாதியை எதிர்த்து போராடியவர்களுக்கு உதவி செய்தார்கள், வெளிப்படையாக உதவி செய்தார்கள் என்றதுக்குமான சொலிட் எவிடன்ஸ் இல்லாட்டியும் ஆனால் எங்களுக்கு அவ்வப்போது சில நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு விடுதலை புலிகள் ஒத்துழைத்திருக்கிறார்கள். அதனை தடுத்து நிறுத்தி அதனூடாக ஒரு வகையான எம்பவர்மெண்ட், அதாவது ஒரு அந்தந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கிடையிலே வலுவூட்டல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வலுவூட்டல் விடுதலை புலிகள் மட்டுமல்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்களாகவே தங்களை வலுவூட்டல் இடம்பெறுகின்றது. அப்ப இந்த இடத்தில் இடதுசாரி கட்சிகளின் தேவை அல்லது இடதுசாரி கட்சிகளின் செயற்பாடுகளும் இல்லாது போகின்றது. அதற்கு இடதுசாரி கட்சிகள் தம்மை செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டை விடுதலை புலிகள் மீது வைக்கலாம். ஆனால் இடதுசாரி கட்சிகளின் தேவை இல்லாது தாழ்த்தப்பட்ட சமூகம் ஒவ்வொன்றும் தம்மை ஒரு தனிப்பட்ட முறையில் வலுவூட்ட முயல்கின்றார்கள். அப்ப இந்த ஒரு மாற்றம் வந்து மிக முக்கியமான மாற்றம். ஆனால் யுத்தம் முடிஞ்ச அப்புறாது இப்போ தற்பொழுது என்ன இடம்பெறுகின்றது என்று சொன்னால், இதே ஒரு போக்கு தற்பொழுதும் தொடர்ந்து வருகின்றது. ஆனால் அரசியலில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக யுத்த காலத்துக்கு பின்னர் வருகின்றது. இந்த விடயம் தொடர்பாக 4 வருடங்களுக்கு முன்னர் ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தேன், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒப்ரஸ் காஸ்ட் அண்ட் த நீட் ஃபார் அ ப்ரோக்ரஸிவ் பொலிட்டிக்கல் தமிழ் நேஷனலிசம். தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இந்த கட்டுரையை நான் வெளியிட்டிருந்தேன். இவ்வாறு ஒரு சாதிய ஆதிக்கத்தினை ஈடாட்டம் காண வைப்பதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்காற்றிய விடுதலை புலிகள் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர் தலைமையின் கீழ் இந்த நூலகத்தை தடுத்தார்கள் என்று ஒரு வியாக்கியானம் கொடுப்பது ஒரு முரண்பட்ட காரண காரியங்களை ஒரு எளிமைப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக நான் பார்க்கின்றேன். அவராயின் ஏன் செல்லன் கந்தையா அப்பொழுது சாதியை காரணமாக கூறியவர் பின்னர் அசாதி ஒரு காரணம் இல்லை என்று அதனை மறக்கின்றார்.
உண்மையில் சாதி பார்த்தது விடுதலை புலிகளா அல்லது அவரோடு பணிபுரிந்த ஏனைய ஆதிக்க சாதியினரதா அல்லது யாழ்ப்பாணத்தில் ஆதிக்க மனப்பான்மையை கொண்டு இயங்கிய ஆதிக்க குழுக்களா அல்லது ஆனந்த சங்கரி அந்நிகழ்வினை நிகழ்வினை நிகழ்வில் பங்குபெற்று அதனை திறந்து வைப்பதை விடுதலை புலிகள் ஏற்கவில்லை என்ற காரணத்துக்காக அவர்கள் மீது விழுந்த சாதி பற்றிய பழிச்சொல்வை சொல்லை அவர்கள் சகித்து கொண்டார்களா அல்லது உண்மையில் அது ஒரு ஒரு யுத்த காலமற்ற சூழ்நிலை ஒரு சமாதான கால சூழ்நிலையில் இடம்பெற்ற அந்த நிகழ்வில் விடுதலை புலிகள் சாதி பற்றிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது அவ்வாறு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் திறந்து வைப்பதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை என்பதனை ஏன் அவர்கள் ஒரு கண்டனமாக தெரிவிக்கவில்லை ஆனந்த சங்கரி தான் தமக்கு பிரச்சனையானவர் என்பதனை ஏன் அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை இது எல்லாத்தையும் கடந்து யாழ்ப்பாண நூலகம் ஒரு இன கோரத்தின் யாழ்ப்பாண நூலகத்தின் எரிப்பு இன கோரத்தின் ஒரு 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 சிம்போலாக பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழர்களுக்கு தமிழர்களின் இன விடுதலை தேசிய போராட்டத்துக்கு ஒரு தீர்வு காணப்படாத சூழ்நிலையில் அதனை மீண்டும் கட்டமைத்து திறந்து வைப்பதை விடுதலை புலிகள் முற்றாக விரும்பவில்லையா இப்படியான பல கேள்விகள் இதற்கு புதன் கிடக்கின்றது இவ்வாறான பல கேள்விகள் இருக்கும் சூழ்நிலையில் சாதி காரணமாக யாழ்ப்பாண நூலகம் மூடப்பட்டது என்று ஒரு மிக எளிமைப்படுத்திய ஒரு ஒரு விளக்கத்தினையும் கொடுப்பதும் அது தொடர்பாக கட்டுரைகள் எழுதுவதும் என்னை பொறுத்தவரையில் மெய்ப்பொருள் காண்பதை தடுத்து நிறுத்திவிடுகின்றது பல்வேறு காரணகாரிகங்களின் கூட்டு பிரதிபலனாகத்தான் நூலகம் மீண்டும் திறக்க முடியாது போனது என்பதனை நான் உணர்கின்றேன் அதனை தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கடந்து முட்கற்பிதங்கள் இல்லாது ஆராய்ந்து கண்டறியப்பட வேண்டும் அதுவே ஒரு சமூகத்தினை முன்னகர்த்தி செல்லும் ஒரு சமூகத்தின் முற்போக்கான சிந்தனைக்கு வழிவகுக்கும் என்று எனது கருத்தை இவ்விடத்தில் பதிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்